காவேரி விரஜாசயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசயா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இது ஒரு பிரமாண ஸ்லோகம். காவேரி வேறல்ல, பிரஜாநதி வேறல்ல, வைகுந்தம் வேறல்ல, ஸ்ரீரங்கம் வேறல்ல, பரமாசுதேவன் வேறல்ல, ஸ்ரீரங்கநாதன் வேறல்ல, பிரத்யக்ஷமான பரமபதம் எது என்னால் அது ஸ்ரீரங்கமே. நம்ம சம்பிரதாயத்திலே ராஜதானின்னு சொல்லப்படுகிறதான தலைநகரம் எது என்னால் ஸ்ரீரங்கம் என்று கொள்ள வேணும். ஏன்னா ஏதோ ஒரு செடி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்கு செடியில் மேலே இந்த பக்கம் ஒரு இலை இருக்குது, இங்கே ஒரு 100 இலை இருக்குது, அங்கே ஒரு 150 இலை இருக்குது, அங்கே ஒரு 200 இலை இருக்குது. இந்த இலக்கி 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 மொட்டுக்கு 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 புஷ்பத்துக்கு 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 தண்டுக்கு தண்டுக்கு தண்டுக்குன்னா தீர்த்தம் ஊற்றுகிறோம் அல்லவே. எங்கே சேர்க்குறோம்? வேரிலேயே தீர்த்தத்தை சேர்த்தோம் என்று சொன்னால் அந்த செடியே வாழ்ந்து போகும், மரமே வாழ்ந்து போகும், அந்த க்ஷேத்திரமே வாழ்ந்து போகும். அது மாதிரி தான் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லுவது வேற்பத்தாக இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரம். வேர்னு சொன்னால் வேர்லேயே நாம் தீர்த்தத்தை விட்டோம் என்னால் எல்லா இடங்களும் தன்னாக வளர்ந்து விடுமே. அதுக்காக தான் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நிச்சலமாக சேவிக்கும் பொழுது அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, ஷடகோபன் தண்டமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ என்று சாதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாயுத நாம சொல்லும்போது கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, அடியவர்கள் வாழ வேண்டும், அரங்கமாநகர் வாழ வேண்டும், எப்படி இந்த ஷடகோபன் தண்டமிழ்நூல் வாழ வேண்டும் அப்படின்னு நிச்சல் நம்ம சேவிக்கிறோம். எதுக்காகனா, இது வேர் வாழ்ந்து விட்டதென்னால் இலையோ கிளையோ கப்போ மரமோ பூவோ புஷ்பமோ பழமோ எல்லாம் வாழ்ந்து போகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அந்த ரீதியிலே திருவரங்கநாதனையே திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேணும் என்று ஆசைப்பட்டவள் ஆண்டாள். அவனுக்குத்தான் அழகன் என்ன குடல் அழகர், வாயழகர், குப்பூடியில் எழுகமல பூவழகர், எண்ணரங்கர் என்ன அவனையே கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருக்கபல செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ சங்கரையா உன் செல்வம் சாலவழகியதே என்ன பெருமாளை பார்த்து திருவரங்கநாதனையே திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாள். ஆசைப்பட்ட வயசு 5-6 வயசு அவ்வளோதான். அப்படி இருக்கிற ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமணியிலே ஆச்சரியமாக தூது விட ஆரம்பிக்கிறாள். பெருமாளை போய் சேரணும் சேரணும்னு மேக விடு தூது என்ன, ஒவ்வொரு தூதாக விட்டு பெருமாளை போய் சேவிக்கணும், பெருமாளை எப்படியாவது சீக்கிரம் போய் சேர்ந்துடணும் என்று ஆசைப்படுகிறாள். அதிலே கூடிடு கூடலே என்று சோழி மாதிரி இருக்கிறத விட்டு தெரிஞ்சு அது தரையில் பட்டு அது சரியாக கூடிதுன்னா பெருமாளை போய் சேர்ந்துடுவேன், கூடலைன்னா கஷ்டம் இப்படின்னு பார்க்கக்கூடிய குறி சொல்லக்கூடியதான ஒரு விளையாட்டு அது பெண்களுக்குன்னு உண்டாகும். அதிலே பெருமாள் அதை போட்டு பார்த்துட்டு கூடுதா இல்லையா என்று பார்க்கப்படும் அப்படின்னு ஆரம்பித்த பதிகம்தான் நாச்சியார் திருமுடியிலே 4 திருமுடி. அதில் ஆச்சரியமான ஒரு பாசுரம், தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலருஞ்சோல மணாளனார் பள்ளி உள்ளுமிடத்தடி கொட்டிட கொள்ளுமாயில் நீ கூடிடு கூடலே கூடலே நீ கூடிடும் சீக்கிரம் கூடிட்டேன்னா நான் பெருமாளோட போய் சேர்ந்துடுவேன். அது பாடுறது ஆறுக்கா பொதுவாக அர்த்தம் சொல்லணும்னா இது என்ன சொல்லுவான்னா கூடலே என்ன தெரியுமா, தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் நன்னா விவரம் தெரிஞ்சிருந்திருக்கவா நித்தியமாக இருக்கிறவா நன்னா தெளிவுடைய நித்தியர்கள் அவள் தான் தெள்ளியார். மேலே இருக்கக்கூடிய நித்தியசூரியர்கள் இருக்காள் இல்லையோ அவளுக்கு ஏதாவது கட்டமுண்டா? தெளிவு பெருமாள் தான் கூடவே இருக்கா, அங்கேயே எல்லா கையிலும் பண்ணிருக்கா. அவளுக்கு ஒன்றும் கலங்கா பெருநகரம்னு சொல்லுவாங்க, ஏன்னா பெருமாளை அங்கே எப்போதுமே சேவிச்சுட்டுருக்கா. அவர்களுக்கு கலங்கா பெருநகரமும் அந்த இடத்துக்கு பேர். ஏன்னா கலக்கிறதுக்கும் ஆள் கிடையாது, கலங்கி போவதற்கும் ஆள் கிடையாது. இங்கே கலக்கிறதுக்கும் ஆள் உண்டு, கலங்கி போகிறதுக்கும் ஆள் உண்டு. அதனால் கலங்கா பெருநகரத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரியர்கள் இருக்காளோ இல்லையோ அவர்களுக்கு ஒரு நாளும் கலக்குங்கிறது கிடையாது. பெருமாளை பார்த்து தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார், பெருமாளை எல்லாரும் செய்யப்படலாம். கைதொழும் தேவனார் யார் அவர், அந்த சுவாமி யாருன்னா வள்ளல் மாலதும் சோலை மணாளனார். வள்ளலாக இருக்கக்கூடியவன் பரமோதாரனாக இருக்கக்கூடிய பெருமாளார் மாலருஞ்சோலை மணாளனார். ஏன்னா இந்த பாசத்துக்கு சொல்லும்போதே திருமாரூர் ஜோலமலைக்கு மங்களாசாசனம் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ திருமாதிரம் ஜோலமலையர் பெருமானை தான் கைதொடும் தேவனார் வள்ளல் மாதிரம் சோழமனானார் பள்ளி கொள்ளும் இடத்து அடிபொட்டுட கொள்ளுமாயில் நீ கூடிடு கூடலே அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் பள்ளி கொள்ளும் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணுறா. இது இதே போல் மற்ற இடம் உண்டு. சிறிய திருமடல்ல ஆறாமும் சூழ்ந்த அரங்கம்னு சிறார் திருக்கோவலூரே சிறார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுக்கச்சி ஊரகமே பேரகமே பெறாமரு திருத்தான் மிள்ளரையே வெகாவே பெறாலிதங்கால் நிறையூர் திருப்புரியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் ஆராமம் சூழ்ந்த அரங்கம். என்ன ஆராமம் அப்படின்னா விராமம், ரொம்ப ஆயாசமாக வந்து சேனிச்சுட்டு இருக்கிற இடம் எது? திருவரங்கம். ஆராமம் சூழ்ந்த அரங்கம் தேவதேசத்தெம்பெருமான்கள் 106 உபதேசங்கள் இருக்குது, 107 உபதேசங்கள், 108 ஏதோ கணக்குன்னு வச்சுட்ருக்கோம். ஆனால் இந்த 107 உபதேசத்தில் இருக்கக்கூடிய பெருமான்கள் எல்லாரும் சயனிக்கிறது எங்கேம்மா? ஆறாமம் விசிராமம் எங்கே எடுத்துக்கிறாளா எல்லாரும்னா எல்லாம் அந்தந்த உபதேசம். சீரார திருக்கோவலூரே திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுக்கட்சி ஊரகமே காஞ்சிபுரம் பெருமாளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாடகமாக இருக்கட்டும், ஊரகமாக இருக்கட்டும், வெக்காவாக இருக்கட்டும், எந்த பேராளியாக இருக்கட்டும், திருவாளியாக இருக்கட்டும், தன்காலாக இருக்கட்டும், சிறுகுரியூராக இருக்கட்டும், எந்த பெருமாளாக இருந்தாலும் அவ எல்லாரும் காரத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் புறப்பாடு கண்டுருவா உள்ளூரில். ஆனால் கடைசியாக வந்து சயனிச்சுக்கிறது பீகமுத்திர காட்டின விற்பாடு பெருமாள். எல்லா பெருமாளும் எங்கே வந்து சயனிச்சுட்டுருக்கான்னு கேட்டால் ஆராமம் சூழ்ந்த அரங்கம். எல்லோரும் திருவரங்கத்துக்கு வந்து பெருமாள் எல்லோரும் சயனிக்கலாம். அதுக்காக உடனே பீகமுத்திர ஆன விற்பாடு எல்லா பெருமாளும் சீரகத்துக்கு வந்து சயனிச்சுட்டுருக்கா, இருக்காளா இல்லையான்னு கதவை திறந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது. அதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, எல்லா பெருமாள்களும் பீகமுத்திரை அதாவது சயனித்து கொள்ளக்கூடியதான இடம் எதுன்னு கேட்டால் அது நம் கோவில் அப்படின்னு பராசரவட்டரே சாதிப்பறான். இது பள்ளி கொள்ளும் இடம் அப்படின்னு சொல்ல இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சுவாமி என்ன சொல்கிறான், பள்ளி கொள்ளும் இடம் நம் கோவில் அப்படிம்பறான். அப்படின்னா இருக்கிற திவதேசத்தில் இருக்கிற அத்தனை பெருமாளும் கடைசியாக சயன திருக்கோலம்னு சொன்னால் அது நம் கோவில் அப்படின்னு கொள்ளப்படும். அதையே தான் திருமங்கையாழ்வார் ஆறாமம் சூழ்ந்த வரங்கம்னு அங்கே சாதித்தார். இங்கே நாச்சியார் திருவழியிலே பள்ளி கொள்ளும் இடம். ஏன் எல்லாரும் பள்ளி கூடணும்? ஏன்னா ஒரு வேற்பத்தார் பிரதேசம்னு ஒரு மரம்னு இருக்குதுன்னு சொன்னால் அந்த மரத்துக்கு நம்ம ஒவ்வொரு கிளையிலையோ கப்பலையோ கொண்டு போய் தேர்த்த விட மாட்டாமே. ஸ்ரீரங்கம்ங்கிற வேர் அந்த வேற்பத்தார் பிரதேசத்திலே நாம் தீர்த்தத்தை விட்டோமென்னால் எல்லா இடத்துலையும் வைஷ்ணவமே வளர்ந்து போகும் அப்படிங்கிறது தானே கருத்து. அதனாலே நம் கோவில் என்று சாதிப்பலாம். பள்ளி கொள்ளும் இடம், இந்த பெருமாள் பள்ளி கொள்ளக்கூடியதான இடம் எது? நம் கோவில். பள்ளி கொள்ளும் இடத்து அடிபொட்டிடக் கொள்ளுமாயில் நான் அவனுடைய திருவடியை பிடிக்க வேணும், அவனுக்கு சேஷத்துவத்தை காண்பிக்க வேணும், அவனுக்கு கைங்கரியத்தை செய்ய வேணும், கைங்கரியத்தை செய்யணும். அவன் ஒரு வேலை கொடுத்துட்டானா கூடிடு கூடுமாயில் கூடிடு கூடலே நீ அவன் மூணு சொல்லிட்டானா நான் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவேனே. என்ன ஆசையோடு திருவுள்ளம் பற்றுவான் ஆகில் நீ கூடிவிடு என்று கூடல் பாசுரமாக சொன்னது தான் இந்த பாசுரம். இதிலே பள்ளி கொள்ளும் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வியாக்கியானம் நம் கோவில் என்று பெரியவர்கள் பராசரப்பட்டு சாதிப்பரா. அத்தையே பெரியவாச்சான் பிள்ளையும் தன்னுடைய அதாவது வியாக்கியானத்தில் சாதிச்சுட்டு போயிருக்கார். பட்டர் சொல்லுகிறான், பிள்ளை அழகியமனவாளர் அதை கேட்டிருக்கிறான் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் நமக்கு கைங்கரியம் என்பது ரொம்ப முக்கியம். எப்படி நம்முடைய சேஷத்துவத்தை காண்பிக்க போணுமோ, பாரதந்தரியத்தோடு இருக்க போணுமோ, பகவானுக்கு பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்ய போணுமோ, அதையெல்லாம் நாம் அந்தந்த நேரத்தில் அவ்வண்ணமே எப்பொழுதுமாக முடிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி கைங்கரியத்தை செய்ய போகணும். ஆண்டாள் சொன்னதான இந்த பள்ளி கொள்ளுமிடம் நம் கோயில் என்பது பிரசித்தம். அந்த பெரியபெருமாளுக்கும் நம்பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் பெரியவாச்சான் பிள்ளைக்கும் பல்லாண்டு வாடி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானா ஜீவதிருவிகளை சரணம்.